ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க 100 Days of Love படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் துல்கர் சல்மான் அண்ட் நித்யா மேனன் லீட் ரோலில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோ ஒரு ரிப்போர்ட்டராக இருக்காங்க. ஹீரோயினை ஒரு நாள் பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவருக்கு லவ் வந்துடுது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு வாங்கல அந்த மாதிரி. அந்த மீட்டில் ஹீரோயின் அவங்க ஹேண்ட்பேக்கை விட்டுட்டு போயிடுறாங்க. இவர் ஹீரோயினை தேடி லவ் சொல்கிறதுக்காக அவங்கள தேடுறாரு. அப்போ அந்த பேகை திறந்து பார்த்தா அதில் ஒரு கேமரா இருக்குது. அதில் அவங்க நிறையா பிளேசஸையும் நிறையா மக்களையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. இவங்க பெங்களூரில் ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்மேட்ஸ்ன்ட்டு. சின்ன வயசில் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தவங்க. அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, அது லவ்வாக மாறிச்சா, இவர் எப்படி லவ் சொன்னார், அந்த 100 நாள் எப்படி போச்சு, அதில் என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன ஹாப்பினஸ் எல்லாம் வந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி இப்போ பார்க்கலாம். படத்தோட பாசிட்டிவ் பற்றி பார்த்தோம்னா, படம் வந்து என்ன தான் ரொமான்டிக் லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் அவ்வளோ கமர்ஷியலாக எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாராலையுமே ஈஸியாக கனெக்ட் ஆகி பார்க்க முடிகிற படமாக இருக்குது. லவ் அண்ட் ரொமான்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ரெண்டு பேருக்கான கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நீட்டாகவே எழுதியிருக்காங்க. அதனால் படம் ஓரளவு ஓகேவாக போயிட்டுருக்கு. இந்த படம் எப்பயும் மாதிரி லவ் ரொமான்டிக் கலந்த ஒரு ஃபீல் குட் படம் தான். படத்தில் நித்யா மேனன் அண்ட் துல்கர் சல்மானோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டு பேரும் படத்தை ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். என்ன தான் வேறு சில படங்களில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காங்க. இந்த படத்தோட கதாபாத்திரமாகவே தான் நமக்கு தெரிகிறாங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஓரளவு ஓகேவாக இருக்குது. மியூசிக் லவ் மூவிக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் ரொம்ப நீட்டாகவே செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ரன் டைம் தான் 2.5 மணி நேரம் ஓடுது. இது நார்மலான லவ் ஸ்டோரின்றதுனால அவ்வளோ சீக்வன்ஸ் தேவை கிடையாது. ரொம்ப நீட்டாக எடுத்து வச்சுருக்காங்க. இதை கொஞ்சம் கிறிஸ்பியாக எடுத்திருந்தாங்கன்னா படம் ரொம்ப நல்ல படமாகவே இருந்திருக்கும். அதே மாதிரி லவ் சீன்ஸ் எல்லாமே பல படங்களில் பார்த்த சீனாகவே தான் இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான லவ் ஸ்டோரியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. படத்தோட லெங்க்த் காரணமாக ரொம்ப லேக் ஆகுது, ட்ராக் ஆகுது. படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. படத்தில் வர சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஓரளவு ஆவரேஜாக தான் நடிச்சிருக்காங்க. படம் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஹீரோ ஹீரோயின் மேலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கும் பெரிய ஸ்கோப் கிடையாது. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் ஆவரேஜ் ரொமான்டிக் மூவி தான் இது. ஸோ கைஸ், எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.